தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். சபரிமலைக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ, அதில் இருக்கும் ஐயப்பனுக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ, அதே முக்கியத்துவம் சபரிமலையில் இருக்கின்ற அந்த 18 படிகளுக்கு இருக்கிறது. இந்த 18 என்கின்ற அந்த எண்ணுக்கு பின்னாடியும் பல விஷயங்கள் இருக்கிறது. ஹைந்துவ மதத்தில் 18 என்கின்ற எண்ணுக்கு பல முக்கியத்துவங்கள் உண்டு. வேத வியாசர் எழுதிய புராணங்களும் உபபுராணங்களும் 18 தான். குருஷேத்திர யுத்தம் 18 நாட்கள் நடந்ததாகவும் அதில் 18 வகையான படைகள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மகாபாரதத்தில் 18 பருவங்கள் மற்றும் பகுதிகள் இருக்கின்றன. பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள் இருக்கின்றன. அதே போல் சபரிமலையிலும் இந்த 18 படிகள் இருக்கின்றன. இந்த 18 படிகளுக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்கிறார்கள். முதலில் இந்த 18 படிக்கான அர்த்தமாக பார்க்கப்படுவது, அந்த கோவில் 18 மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அதாவது பொன்னம்பலமேடு, கவுண்டன்மேடு, நாகமலை, சுந்தரமலை, கரிமலை, மாதங்கமலை, மயிலாடுமலை, ஸ்ரீபாதமலை, தேவர்மலை, நிலக்கல் மலை, தலைப்பாறை மலை, சிற்றம்பலமலை, கல்கிமலை, புதுச்சேரி மலை, காலக்கெட்டி மலை, இஞ்சிப்பாறை மலை, சபரிமலை, நீலிமலை என்கின்ற 18 மலைகளை உணர்த்துவதுதான் இந்த 18 படிகள் என்றும் சொல்வதுண்டு. அதே போல் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், தற்பெருமை, அகங்காரம், பிறரை இழிவுபடுத்துதல், பொறாமை, இல்லறப்பற்று, புத்திரபாசம், பணத்தாசை, பிறவி வினை, செயல் வினை, பழக்க வினை, மனம், புத்தி என்ற 18 படிகளும் நம்மை 18 பந்தத்தில் இருந்து விடுவிக்கின்றன என்றும் ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். இப்படிப்பட்ட அந்த 18 படியை ஏறிய பிறகு பக்தர்களை வரவேற்பது அந்த கோவிலில் உள்ள கொடிமரம். சன்னிதான வாசலில் தத்வமசி என்கின்ற ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும். கண்டிப்பாக சபரிமலை சென்றிருக்கும் அனைவருமே அந்த வாசகத்தை பார்த்த பிறகுதான் ஐயப்பனையே பார்க்க செல்வார்கள். சபரிமலைக்கு செல்லும் பெரும்பாலான பக்தர்கள் தமிழர்கள் தான். அந்த தமிழர்களுக்கு அந்த வாசகம் புரியாது. ஏனென்றால் அது மலையாளத்திலும் ஹிந்தியிலும் எழுதப்பட்டிருக்கும். 41 நாள் அல்லது 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லும் அந்த பக்தர்கள் ஐயப்பனை பார்க்கும் வரை கடவுளாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த வாசகமும் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. தத்வமசி என்கின்ற அந்த வாசகத்திற்கான பொருள் என்ன தெரியுமா? நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளா என்பதுதான் அதனுடைய பொருள். அதாவது எங்கும் நிறைந்த பரம்பொருள் உன்னிலும் இருப்பதால் நீயும் பரம்பொருளே என்பதுதான் அதனுடைய உட்கருத்து. மனிதனே, தெய்வத்தை தேடி நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்திருக்க வேண்டியதில்லை. காடு மேடுகளை கடந்திருக்க வேண்டியதில்லை. உனக்குள்ளேயே நான் இருக்கிறேன். நான் இங்கிருந்து உன்னை எப்படி பாதுகாக்கிறேனோ அதே போல் நீயும் உன்னை சார்ந்தவர்களை பாதுகாக்கும் வகையில் நடந்து கொள். அவர்களிடம் நல்லதை பேசு, நல்லதை செய், நன்மையை மற்றும் நாடி செல் என்பதுதான் இந்த சொல்லுக்குள்ளே அடங்கியிருக்கும் அந்த தத்துவம். அடுத்ததாக, இந்த ஐயப்பன் யாருக்கு சொந்தம்? கேரள அரசு குடும்பத்தை சேர்ந்தவரா, அல்லது ஆதிவாசியின் வம்சம் வந்தவரா, அல்லது தமிழகத்தை சேர்ந்த பாண்டிய வம்சம் வந்தவரா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி சமீப காலமாக மக்களிடையே எழுந்து வருகிறது. ஏனென்றால் சபரிமலைக்கு அதிகம் செல்பவர்கள் கேரள மக்களை விட தமிழக மக்கள் தான் அதிகம். அந்த பந்த பிணை, ஐயப்பனை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த பக்தி எண்ணம் தமிழர்களிடையே பொதுவாகவே அதிகமாகவே இருக்கிறது. அதை வைத்து ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டார்கள். அதில் பல விஷயங்கள் வெளியுலகத்திற்கு தெரிய வந்தன. இதற்கு முன்பு வரலாற்றில் எழுதப்பட்ட பல ஆராய்ச்சி கட்டுரைகளையும் அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் மதுரையில் இருந்து 10ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சோழ மன்னர்களால் துரத்தி அடிக்கப்பட்ட பாண்டிய மன்னர்கள் தான் பந்தள ராஜாக்கள் என்கிறது ஒரு வரலாறு. பந்தளத்தில் முதலில் குடியேறிய இந்த மன்னர்கள் பின்னர் ஆரியங்காவு, கோணி, சபரிமலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளையும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் திருவாங்கூர் மன்னர்களுக்கு முதலில் கட்டுப்படாமல் தான் இருந்தார்கள். திப்பு சுல்தான் படையெடுப்பின் பொழுது திருவிதாங்கூர் மன்னர்களுக்கு ₹2.5 லட்சம் தொகை தேவைப்பட்டது. இந்த பணத்தை பந்தள மன்னர்கள் கொடுத்தார்கள். பின்னர் 1820 தங்களது கட்டுப்பாட்டில் இருந்த சபரிமலை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் பந்தள மன்னர்கள் திருவிதாங்கூர் அரசுடன் இணைத்துக் கொண்டார்கள். இப்படியாக இரு அரசுகளும் இணைந்ததால் தற்பொழுது திருவிதாங்கூர் சமஸ்தானமும் பந்தள ராஜாக்களும் சபரிமலை ஐயப்பன் கோவில் நிர்வாகத்தில் தலையிட்டு வருகிறார்கள். மகரவிளக்கு பூஜை காலத்தில் பந்தள மரணமனையில் இருந்து திருவாபரண பெட்டி சபரிமலைக்கு எடுத்து செல்லப்பட்டு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு பின்னர் திரும்ப கொண்டு வரப்படுகின்ற அந்த நடைமுறை இன்றும் இருக்கிறது. இவ்வாறு இந்த பந்தள அரசர்கள் தான் பாண்டியர்கள் என வரலாற்றில் இருப்பதற்கான அந்த காரணத்தையும் நாம் இங்கு பார்க்க வேண்டும். சங்க காலத்தில் இருந்தே பாண்டியர்களுடைய அந்த வரலாறு தொடங்குகிறது. கிபி 3ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் நாட்டை களப்பிரர்கள் கைப்பற்றுகிறார்கள். பின்னர் 6ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை இடைக்கால பாண்டியர்கள் ஆட்சி நிற்கிறது. இவர்களை தொடர்ந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு முதல் 14ஆம் நூற்றாண்டு வரை பிற்கால பாண்டியர்களும் மாலிகாப்பூர் படையெடுப்புக்கு பின்பு நெல்லை சீமையை மையமாக கொண்டு நெல்லை பாண்டியர்களும் ஆட்சி புரிந்தார்கள். பாண்டியர் வரலாறு நூலை எழுதிய மூதறிஞர் TV சதாசிவ பண்டாரத்தார் இடைக்கால பாண்டியர்களுடைய காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு என குறிப்பிடுகிறார். இடைக்கால பாண்டிய மன்னர்களின் கடைசி மன்னன் வீரபாண்டியன் என
சுட்டி காட்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வீரபாண்டியனுக்கு பின்னர் கிபி 13 நூற்றாண்டின் தொடக்கம் வரை சோழர்களுக்கு கப்பம் செலுத்திய சிற்றரசர்களாக இந்த பாண்டியர்கள் இருந்ததாக இவர் குறிப்பிடுகிறார். ஆகையால் 10 அளவில் கேரளாவில் தஞ்சமடைந்த பாண்டியர்களுடைய வாரிசுதான் பந்தள மன்னர்கள் என்பதை ஏற்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பந்தள அரசு குடும்பம் கூட நாங்கள் பாண்டியர்கள் வழிவந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். மேலும் கேரள மக்கள் தமிழர்களை பார்த்தால் பாண்டி என்று காரண பெயரிட்டுத்தான் அழைப்பார்கள். ஆக இதை வைத்து பார்க்கும் பொழுதும் வரலாற்றுபடியும் பார்க்கும் பொழுதும் பாண்டியின் வழி வந்தவனாகவே இருக்கிறான். பந்தள நாட்டு அரசர்கள் கூட அவர்களுடைய கதைகளில் அவர்கள் வம்சத்தில் ஐயப்பன் பிறந்ததாக அவர்கள் சொல்லவில்லை. அதையும் நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். பந்தள நாட்டு அரசன் ராஜசேகரன் வேட்டைக்கு சென்றபொழுது பம்பை நதிக்கரையில் ஐயப்பனும் குழந்தை கண்டெடுக்கப்பட்டதாகவும் அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என பெயர் சூட்டி பந்தள அரண்மனையில் வைத்து வளர்த்ததாகவும் மகாராணிக்கு ஏற்பட்ட வயிற்று வலியை போக்க புலிப்பாலை கொண்டு வர காட்டுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அங்கு மகிழ்ச்சி அரக்கியை கொன்று புலிக்குட்டிகளுடன் பந்தளம் திரும்பியதாக ஐயப்பன் புராணம் சொல்கிறது. இதைத்தான் பந்தள அரசு குடும்பமும் சொல்கிறது. மேலும் ஐயப்பன் அவர்களுக்கு எப்படி கிடைத்தார் என்கின்ற ஒரு புராண கதையை நாம் முதலே பார்த்தோம். ஆனால் இந்த கூற்றை, இந்த புராணத்தை, இந்த பந்தள அரசு குடும்பம் இந்த கதையை மலையரசன் ஆதிவாசிகள் மறுக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஐயப்பனுக்கு அவர்கள் உரிமை கோருகிறார்கள். அதற்கான ஆதாரத்தையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். கேரளாவில் உள்ள கோட்டையத்தில் பாதிரியார் WJ ரிச்சஸ் என்பவரை மேற்கோள் காட்டி 1883 வெளியான நேட்டிவ் லைஃபின் டிராவன் கூர் என்கின்ற ஒரு நூலை நாம் இங்கு பார்க்க வேண்டும். இந்த புத்தகத்தில் சொன்ன விஷயத்தை நாம் சுருக்கமாக இங்கு பார்ப்போம். சபரிமலையில் இருக்கும் வேட்டை கடவுளான ஐயப்பனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய பூசாரியாக இருந்தவர்தான் தலனாணி. இவர் மலையரசன் கிராமங்களில் ஒன்றான எருமைப்பாறையை சேர்ந்தவர். சபரிமலையில் ஐயப்பனை வழிபட செல்கின்ற பொழுது காட்டில் நடமாடும் புலிகள் மற்றும் வனவிலங்குகளுக்கு 40-50 பேராகத்தான் குழுவாக செல்வார்கள். ஒரு கட்டத்தில் பூசாரி தலனாணியை அவருடைய பக்கத்து ஊரை சேர்ந்த சோகன்கள் படுகொலை செய்து விடுகிறார்கள். மேலும் கொலை செய்துவிட்டு வனப்பகுதியில் புதைத்து விடுகிறார்கள். இந்த கொலையை யார் செய்தார்கள் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஐயப்பனுடைய வேட்டை மிருகமான புலிகள் இந்த புதைக்குழியை தோண்டி எடுத்துவிட்டன. மேலும் காட்டு யானைகளும் சேர்ந்து தலனாணி உடலை தோண்டி எடுத்தன. தலனாணியை கொலை செய்த பாவத்திற்காக அந்த சோகன்களுக்கு சின்னம்மை நோய் வந்து விடுகிறது. இதையடுத்து தலனாணியின் வாரிசுகள் தான் அடுத்து பூசாரிகளானார்கள். கடைசி தலனாணி 1881 மேல்காவு கோவில் பூசாரியாக போகும்பொழுது தம்மிடம் இருந்த ஆபரணங்கள் பலவற்றை பாதிரியார் ஹென்றி பைக்கிடம் கொடுத்திருக்கிறார். இதையடுத்து தலனாணியின் வாரிசுகள் அனைவரும் கிறிஸ்துவர்களாக மாறிப்போனார்கள் என்கிறது அந்த நூல். இந்த புத்தகத்தில், இந்த நூலில் பந்தள மன்னர்கள் பற்றிய எந்த குறிப்புமே இல்லை. மேலும் மலையரசன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஐயப்பனை உரிமை கொண்டாடுவதற்காக அவர்கள் சொல்லும் விஷயத்தையும் நாம் இங்கு பார்க்க வேண்டும். அதாவது மலையரசன் சமூகத்தை சேர்ந்த கண்டன் மற்றும் கருத்தம்மா தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. மலையரசன் சமூக பூசாரி கூர்மனின் ஆலோசனைப்படி 41 தவத்திற்கு பின்னராகத்தான் இந்த குழந்தை பிறந்ததாக சொல்லப்படுகிறது. கண்டனுக்கு பிறந்த குழந்தை என்பதால் அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது பந்தள மன்னர்கள் கூறுவது போல பிறக்கும் போதெல்லாம் கழுத்தில் மணியுடன் ஐயப்பன் பிறக்கவில்லை. மேலும் நான் முன்பே சொன்ன அந்த 18 படி ஐயப்பன் கோவிலை சுற்றிய 18 மலைகளை குறிக்கத்தான் அந்த 18 படி அமைக்கப்பட்டதாக இந்த மலையரசன் சமூகம் சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் சோழர்களால் மலையரசன் இனத்தவர்கள் கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட போதுதான் மணிகண்டன் பிறந்ததாகவும் சொல்கிறார்கள். ஆக இதை வைத்து பார்க்கும்பொழுது 1881 வரை சபரிமலை கோவில் பூசாரிகளாக பூஜைகள் செய்யும் உரிமை மலையரசன் ஆதிவாசி சமூகத்தை சேர்ந்த தலனாணி குடும்பத்தினரிடம் இருந்திருக்கிறது. இவர்களுக்கு பிறகு இந்த உரிமை 1902 தான் தந்திரிகளுக்கு கைமாறுகிறது. 1902 தாழமோன் தந்திரி குடும்பத்தினர் சபரிமலை பூஜை உரிமை பெறுகிறார்கள். அப்பொழுது பறிக்கப்பட்ட ஆதிவாசிகளுடைய அந்த வழிபாட்டு பூஜை உரிமைகளை திரும்ப பெறுவதற்காகத்தான் இன்று வரை அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதே சமயத்தில் அந்த தந்திரிகளும் ஒரு காரணத்தையும் ஒரு கதையையும் சொல்கிறார்கள். அவர்களுடைய கருத்து என்னவென்றால் கிமு 100 இருந்தே தங்களது குடும்பம் தான் பூஜை செய்து வருவதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த கூற்றையும் வரலாற்று ஆய்வாளரான KN புருஷோத்தம் என்பவர் உறுதியாக மறுக்கிறார். ஏனென்றால் கிமு 100 இருந்து இவர்கள் பூஜை செய்வது உண்மையாக இருக்க முடியாது என்கிறார். இனத்தை சேர்ந்தவர்கள் பிற்காலத்தில் தான் பூஜை செய்கிறார்கள். ஏனென்றால் காட்டு விலங்குகள் நடமாடும் அடர் காட்டு பகுதிக்குள் பிராமணர்கள் பூஜை செய்ய செல்ல மறுத்துவிட்டனர். 20 நூற்றாண்டின் தொடக்கத்தில் தான்
தற்பொழுதைய தந்திரிகள் பூஜை செய்ய மலைக்கு சென்றிருக்க வாய்ப்பிருப்பதாகவும் இந்த ஆய்வாளர் சொல்கிறார். மேலும் இந்த ஆய்வாளர், சபரிமலை ஒரு காலகட்டத்தில் ஸ்தாஸ்தா கோவிலாக இருந்தது, பிறகு ஸ்தாஸ்தா வழிபாட்டுடன் இணைக்கப்பட்டு விட்டது என்று அவர் சொல்கிறார். ஆக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதிய நூல்கள், மேலும் பந்தளம் ராயல்ஸ் அண்ட் ஐயப்பா மிச் என்கின்ற தலைப்பில் மலையாள மனோரமன் நாளிதழில் வெளியான ஒரு கட்டுரையும், நேட்டிவ் லைஃப் இன் டிராவன்கூர் என்ற நூலும், த லேண்ட் ஆஃப் சாரிட்டி என்ற நூலும் வழியாக பல கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஐயப்பன் கோவில் அப்பகுதி மலைகளை சுற்றி வாழ்ந்த மலையரசின் இனக்குழுவுக்கு சொந்தமானதாகவே இருக்கிறது. அவ்வளவு ஏன் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கூட சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டார். சபரிமலை ஐயப்பன் கோவில் கேரள மாநிலத்தை சேர்ந்த ஆதிவாசி மக்களுக்கு சொந்தமானது என்றும், அதில் ஆதிக்க சக்திகள் தங்களது ஆதிக்கத்தை செலுத்த முயலுவதாகவும் ஒரு முதல்வரே சொல்லியிருக்கிறார். இது போல பல வரலாற்று நிகழ்வுகளையும் தமிழ் பெருமைகளையும் தன்னம்பிக்கை பதிவுகளையும் தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். மேலும் டீப் டாக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் .in வலைதளத்தை பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.